டாட்மூண்ட் தமிழர் திருவிழா மாபெரும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் செப்டம்பர் 2ஆம் 3ஆம் மற்றும் 4ஆம் திகதிகளில் ஜெர்மனியின் டாட்மூண்ட் நகரில் நடைபெற உள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எதிர்ப்பை மீறி இலங்கை நோக்கி சீன கப்பல் பயணிப்பதாக தகவல். சீனாவுக்கு ஆதரவாக சம்பிக்கவும் கருத்து. சிங்கப்பூரில் இருந்து பாங்காக் பயணமானார் கோட்டா. அரசியல் தஞ்சம் கோர மாட்டார் என்கிறது தாய்லாந்து அரசு. ராஜபக்சக்கள் இணைந்த அரசாங்கத்தின் பங்காளியாக முடியாது. பொன்னான வாய்ப்பை ரணில் தவறவிட்டதாக ஜேவிபி குற்றச்சாட்டு. பிரகீத் எக்னலிகுட வழக்கு. சட்டம அதிபரின் நகர்வுகள் குறித்து காணாமல் போனோரின் குடும்பங்களின் ஒன்றியம் சந்தேகம். மின்சார திருத்த சட்டம் மூலம் இலவச மின்சாரத்தை பாதிக்கும். சட்ட மூலத்தை மீள பெற திமுக போராடும் என்கிறார் செந்தில் பாலாஜி. பிரித்தானியாவின் சில பகுதிகளுக்கு அதீத வெப்ப அலை எச்சரிக்கை. பிரான்சிலும் காட்டு தீயினால் பேரழிவு. இனி விரிவான செய்திகள். பெலஸ்டிக் ரக ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கட்டமைப்புகளை கொண்ட சீனாவின் ஆராய்ச்சி கப்பலான ஜுவான் வாங் 5 இன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடையாது என துறைமுகத்திற்கான தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். தனது அனுமதியின்றி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் எந்த கப்பலும் பிரவேசிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஆராய்ச்சி கப்பலான யுவாங் வாங் 5 பயணத்தை ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு ஏற்கனவே சீனாவிடம் கோரிக்கை விடுத்தது. எவ்வாறாயினும் இந்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் கடந்த ஜூலை 14ஆம் தேதி சீன துறைமுகத்தை விட்டு யுவாங் வாங் 5 கப்பலானது வெளியேறிய போதிலும் இதுவரை அந்த கப்பல் எந்தவொரு துறைமுகத்துக்கும் பிரவேசிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கப்பலானது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்குள் பிரவேசிக்கவிருந்த நிலையில் குறித்த கப்பலின் பயணத்தை தாமதப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு சீனாவை கோரியிருந்தது. எனினும் இந்த கோரிக்கையை விடுப்பதற்கான எந்தவொரு காரணத்தையும் ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு வெளியிடாத நிலையில் குறித்த கப்பல் ஏற்கனவே இந்திய பெருங்கடலுக்குள் நுழைந்தது. இந்த நிலையில் குறித்த கப்பலானது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து 600 கடல் மைல் தொலைவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் வேகம் குறைக்கப்பட்டு இலங்கை நோக்கி நகர்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீன கப்பலின் இலங்கை பயணத்துக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வந்த பின்னணியில் இதுகுறித்து இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகமும் பதிலளிக்க மறுத்துள்ளது. சீன உளவு கப்பலின் இலங்கை பயணம் தொடர்பாக இந்தியா வெளியிடும் பாதுகாப்பு கரிசனைகள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். சீன கப்பல் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவின் நலன்களை பாதிக்காத வகையில் செயற்பட வேண்டும் என அவர் தனது ட்விட்டர் பதிவின் மூலம் தெரிவித்துள்ளார். சீன உளவு கப்பலான ஜுவான் வாங் 5 இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு பயணம் செய்துள்ளமைக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. சீன உளவு கப்பலில் இருந்து 750 கிலோமீட்டர் பரப்பளவை உளவு பார்க்க முடியும் என்பதால் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என இந்திய அரசாங்கம் கூறியிருந்தது. இதனால் கப்பலின் வருகையை ஒத்திவைக்குமாறு சீனாவிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் சீன கப்பலின் பயணம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஜீவன் தொண்டமான் இந்தியாவின் அயல்நாட்டு கொள்கையினால் இலங்கை அதிக நன்மைகளை பெற்றுக் கொண்டதாக தெரிவித்தார். இதனால் இந்தியாவின் கருத்திற்கு இலங்கை மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியா 4 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடான பேச்சுவார்த்தையின் போது இந்தியா உதவி வழங்கியுள்ளதாக கூறியுள்ள அவர் கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் கவலைகள் நியாயமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூருக்கான குறுகிய கால நுழைவு விசைவு காலாவதியாகியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று தாய்லாந்துக்கு பயணமாகியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சிங்கப்பூர் குடிபரப்பு மற்றும் சோதனை சாவடிகள் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தமது நாட்டிற்கு விஜயம் செய்வது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதை தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சு நேற்று உறுதி செய்திருந்தது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் இருந்து பேங்காங் செல்லும் விமானத்தில் ஏறியதாக த ஸ்ட்ரைட் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மனிதாபிமான காரணங்களின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ஷ தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க அனுமதி வழங்கப்பட்டதாக தாய்லாந்து பிரதமர் பிரஜித் சான் ஓஷா நேற்று ஊடகங்களுக்கு கூறியிருந்தார். ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டிற்குள் பிரவேசிக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ 90 நாட்கள் தாய்லாந்தில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சர் டன் பெரமுட் வினை குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ தங்கியிருப்பது தமது நாட்டிற்கு எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது என்று தாய்லாந்து அரசு நம்புவதாகவும் இந்த முடிவை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் எதிர்க்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தாய்லாந்தில் தங்கியிருப்பது தற்காலிகமானது என்றும் அவருக்கு தாய்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரும் எண்ணம் இல்லை என்றும் கூறியுள்ள ஸ்ரீலங்கா அரசு தரப்பு நுழைவு விசை நிறைவடைந்த பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ வேறு நாட்டிற்கு செல்வார் என தெரிய வந்துள்ளதாகவும் தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் தன்னெழுச்சி போராட்டங்களை அடுத்து இலங்கையை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்காலிக தங்குமிடம் தேடும் 2வது தென்கிழக்காசிய நாடாக தாய்லாந்து பதிவாகியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 14வது மாலைதீவு வழியாக சிங்கப்பூர் சென்ற கோட்டாபய ராஜபக்ஷ அங்கிருந்தவாறே ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியமைக்கான கடிதத்தை சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்த்தனவிற்கு அனுப்பியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி 14 நாள் பயண நுழைவு விசைவின் அடிப்படையில் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகலிடம் கோரவில்லை எனவும் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சு அப்போது கூறியிருந்தது. அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவிற்கான நுழைவு விசை மேலும் 14 நாட்களுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆரம்பத்தில் நகர மையத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த போதிலும் பின்னர் அவர் தனியார் இல்லத்திற்கு மாறியதாக நம்பப்படுவதாகவும் த ஸ்ட்ரைட் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் போராட்ட களத்திலிருந்து ஒரு சிலர் மாத்திரமே வெளியேறியுள்ளதாகவும் ஏனையவர்கள் தொடர்ந்தும் போராட்ட களத்தில் போராடி வருவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் போராட்டக்காரர்கள் என தெரிவித்து வாக்கு சேகரிக்க வருபவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் தமது போராட்டம் நீதி கிடைக்கும் வரை தொடரும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரகல பூமியில் இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. போராளிகள் எல்லாம் போயிட்டாங்கன்னு இல்ல, போராளிகள் எல்லாரும் இல்ல, போனாங்க சில போராளிகள் தான் போனாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். எங்களுக்கு நாட்டுக்கு ஏதாச்சும் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த இலெக்ஷன் கேட்கவோ அந்த பார்லிமெண்ட்டில் போயிட்டு உட்காடுறதுக்கோ அதுக்கு இல்லை நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு நாள் மால் காட்டி கொடுக்க மாட்டோம். இந்த இந்த போர்க்காலத்தை வந்து இந்த அறகலை பூமியை வந்து நாங்கள் ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு முக்கியம் இல்லாதது உண்டு காட்டி கொடுக்குறது. நாங்கள் ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுக்கு உண்மைக்குமே எங்களுக்கு சரியான விருப்பம் இன்னும் எங்களுக்கு வேலை செய்யத்தான். நாங்கள் சின்ன ஒரு குரூப் ஒன்று நாங்கள் இதில் இருக்கிறோம். இந்த கோல்ஃபேஸ் பிட்டனியில் வந்து நாங்கள் இன்னும் சின்ன குரூப் ஒன்று இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு ஏழுமான மாதிரி நாங்க இதை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு போவோம். மக்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம், இதுல வந்து யாரு கலந்து கொண்டாங்களோ, அறகலைன்னு யாரு வந்தாங்களோ, அவங்க சில சமயம் ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க வருவாங்க. ஆனா மக்களோட தீர்மானம் என்னது, தீர்ப்பு என்னது, ஒரு நாளும் அறகலையில கலந்து கொண்ட யாருக்குமே ஓட்டு கொடுக்க வேணாம். ஏன்னா இதுல பாதிக்கு பாதி காசு எடுத்துட்டு போனவங்க இருக்கிறாங்க. எஜெண்டாவளுக்கு சைன் பண்ணினவங்க இருக்கிறாங்க. பாதிக்கு பாதி பேர் எல்லாருமே சொல்ல இல்ல, நல்லவங்களும் இருந்தாங்க எங்கடா இதுல இந்த போராட்டத்தில் வந்து நல்லவங்க இருந்தாங்க, ஆள் காட்டி கொடுத்தவங்களும் இருந்தாங்க. எங்களை கிட்ட வச்சுக்கிட்டே இப்படி ஃபோனை காதில் வச்சுட்டு நாங்கள் என்ன கதைக்கிறதுன்னு கேட்கறதுக்கு வச்சாங்க. உண்மைக்குமே எங்களோட நாட்டுக்கு உண்மைக்குமே இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குது. வந்து ஒத்துமை இல்லாதது நாடு, நாட்டு மக்கள் ஒத்துமை இல்லை. ஒன்று கொண்டு போட்டியும் பொறாமையும் வஞ்சகமும் அது மட்டும்தான் எங்களோட மக்களோட மனசில் இருக்குது. எப்போ இந்த மக்களோட மனசில் போட்டி பொறாமை வஞ்சகம் தூது களவு இல்லையோ அந்த நாளைக்கு எங்களோட நாடு நல்லா இருக்கும். அது வரைக்கும் எங்களோட நாடு இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கிட்ட மாட்டிப்பட்டு நாடு சின்ன பின்னமாகும். நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து எங்களோட கை சுத்தம், நாங்கள் வந்து யாருக்கிட்டே மெஜண்டாவுக்கு நாங்கள் சைன் பண்ண இல்லை, நாங்கள் டீல் பேச இல்லை. நாங்கள் வந்து இந்த உண்மைக்குமே போராட்டத்தை வந்து நாங்கள் காட்டி கொடுக்க இல்லை. எங்களுக்கு இன்னும் இந்த போராட்டம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. எங்களுக்கு தண்ணி இல்லை, டொய்லெட் வசதி இல்லை. மற்றது இன்றைக்கு எங்களோட கரண்ட்டும் இந்த இங்கே இருக்கிற கரண்ட்டையும் வெட்டிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இது வந்து உண்மைக்குமே அரசியல்வாதிகள் சேர்ந்து இந்த இதில் போராட்டத்தில் இருந்தவங்களோட சில போராட்டக்காரர்களோட சதி கும்பல் வேலை. ராஜபக்சக்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் ஒரு கட்சியாக அங்கம் வகிப்பது அர்த்தமற்றது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. மக்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் வேலைத்திட்டம் ஒன்று முன்வைக்கப்படுமாயின்
அதற்கு சாதகமாக பதிலளிக்க தயாராக இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி இன்று தெரிவித்துள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணையுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த கோரிக்கைக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பதிலளித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தற்போதைய நாடாளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்ட சர்வகட்சி அல்லது பல கட்சி அரசாங்கத்திற்கு நீண்ட காலத்திற்கு நாட்டை ஆள்வதற்கான ஆளுமை அல்லது தார்மீக உரிமை கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காணும் திறன் கொண்ட புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேர்தல் மூலம் புதிய ஆணைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டுமெனவும் அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஒருபுறம் அவசரகால சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எதிர்ப்பாளர்களை ஒடுக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வரும் நிலையில், மறுபுறம் எதிர்க்கட்சிகளை சர்வகட்சி அரசாங்கத்தில் இணையுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகளை தமது கட்சி முற்றாக எதிர்ப்பதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு உண்மையான எண்ணம் இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியவுடன் தற்போதைய நெருக்கடிக்கு குறைந்தபட்சம் குறுகிய கால சீர்திட்டத்தையாவது முன்வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அதற்கிருந்த பொன்னான வாய்ப்புகள் தவறவிடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் மேலும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளின் சமத்துவத்துடன் எதிர்கால அரசியல் நிகழ்ச்சி இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினரை ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நியமிப்பது மற்றும் பாராளுமன்றத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறிய அமைச்சரவையை நியமிப்பது உள்ளிட்ட யோசனைகளை தாம் முன்வைத்ததாக அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் 6 மாதங்களுக்குள் பொது தேர்தலை நடத்தி புதிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் எனவும் தமது கட்சி யோசனை முன்வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சவிற்கு விசுவாசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஜனாதிபதியான பின்னர் ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தை அமைத்ததால் அவர்களால் தமது முன்மொழிவுகளை நிறைவேற்ற முடியவில்லை எனவும் அனுரகுமார் திசாநாயக்க சாடியுள்ளார். மக்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் கொண்ட புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். இலங்கையில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான கலந்துரையாடலில் பங்கேற்கப் போவதில்லை என்ற தேசிய மக்கள் சக்தியின் தீர்மானம் கவலை அளிப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இலங்கையில் சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பது தொடர்பில் கலந்துரையாட வருமாறு தாம் முன்வைத்த யோசனைக்கு தேசிய மக்கள் சக்தியின் பதில் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுப்பிய அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அனுப்பிய கடிதத்தின் உள்ளடக்கம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் நலனுக்காக சர்வகட்சி வேலை திட்டத்திற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பௌத்த நாடுகளுடன் சிறந்த உறவுகளை கட்டியெழுப்புவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். நெருக்கடியான காலங்களில் இவ்வாறான உறவுகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மிகவும் முக்கியமானதாக அமையும் என பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பௌத்த நாடுகளுடன் ஒற்றுமையை கட்டியெழுப்புவது நாட்டின் நெருக்கடியான காலங்களில் உதவியாக அமையும் என பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். மியான்மர், லாபோஸ், கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுடன் இலங்கை உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நெருக்கடியில் இருக்கும் போது ஆதரவை வழங்க முற்படும் நாடுகள் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்ப்பதால் தற்போது இலங்கைக்கு வெளிநாட்டு ஒத்துழைப்பு குறைவாக கிடைப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரேபிய நாடுகள், மேற்குலக நாடுகள் இவ்வாறு அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்ப்பதாக பாட்டாளி சம்பிக்கரணவக்க விசனம் வெளியிட்டுள்ளார். எனினும் பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடுகளுடன் இலங்கை காத்திரமான உறவுகளை கொண்டிருக்கவில்லை எனவும் ரணவக்க தெரிவித்துள்ளார். புத்த சாசனத்திற்கு பங்களிக்கக்கூடிய இலங்கை சங்க சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் சீரழிந்து வரும் மனித உரிமைகள் குறித்து சர்வதேச சமூகம் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என தெற்காசியாவிற்கான சர்வதேச மன்னிப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஆரம்பித்த நீதிக்கான போராட்டம் 2000 நாட்களை எட்டியுள்ள நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை இதனை வலியுறுத்தியுள்ளது.
ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் கையளித்தும் கடத்தப்பட்டும் வலிந்தும் காணாமலாக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை தேடி அவர்களது உறவினர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 2017 பிப்ரவரி 20 போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த போராட்டம் நாளையுடன் 2000 எட்டுகின்றது. இந்த நிலையில் தமது போராட்டம் தொடர்கின்ற போதிலும் நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்து பாரிய கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு கிளிநொச்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போராட்டம் 2000 எட்டுவதை குறிப்பிட்டு ட்விட்டர் பதிவிட்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபைக்கான தெற்காசிய அலுவலகம் பல ஆண்டுகளாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நடத்தும் அமைதியான போராட்டங்கள் அரசாங்கங்களால் தடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைதியான ஒன்று கூடல் கருத்து மற்றும் ஒன்று கூடும் சுதந்திரம் ஆகியவற்றில் தலையீடுகள் காணப்படுவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. அச்சுறுத்தல், துன்புறுத்தல் மற்றும் கண்காணிப்பு, அமைதியான போராட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் உட்பட போராட்டக்காரர்கள் மீதான அரசு அடக்குமுறை சம்பவங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீண்டகால சவால்களாக இருந்து வருகின்றன. இதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதன் சர்வதேச கடப்பாடுகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வதுடன் அவசரமாகவும் உண்மையாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்கள் மீதான வழக்குகளை முடிப்பதற்காக அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்காமல் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளுக்கான குடும்பங்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சட்டம் அதிபரின் கடந்த கால செயற்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் நிலையில் ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகோட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு தொடர்பான அவரின் செயற்பாடுகளை மிக உன்னிப்பாக அவதானிப்பதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்காக வழக்கு தொடர்பவர் என்ற வகையில் சட்டமா அதிபரால் பாரபட்சமாக செயற்பட முடியாது என்ற போதிலும் அவரின் பின்புலத்தில் அரசியல் தலையீடுகள் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அந்த ஒன்றியத்தின் தலைவர் பிரபல சிங்கள கேலிச்சித்திர கலைஞரும் ஊடகவியலாளருமான பிரகீத் எக்னலிகோட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடியிருந்த காணாமல் போனோரின் குடும்பங்கள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். அத பிரதீப் எக்னலிகோ நடுவ திரிபுத்கல அதிகரணை எதிர்ப்பிட்ட விபாகேட்ட காரணம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகோடு 2010 காணாமல் போயிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் 9 உறுப்பினர்களுக்கு எதிரான கொலை உள்ளிட்ட 17 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனினும் வழக்கு குறித்து நியாயமான சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. ஏனெனில் கடந்த காலங்களில் கடற்படையினரால் 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்த போதிலும் தற்போதைய சட்டமா அதிபர் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட மீது குற்றச்சாட்டுகளை தொடர முடியாதென அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நடவடிக்கை குறித்த வழக்கில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக சந்தேகிக்க வைத்துள்ளது. கடந்த காலங்களில் பிரகீத் எக்னோலிகோடு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் சாட்சி அளித்தவர்கள் தற்போது அனைவர்களுடைய சாட்சியங்களை மாற்றியுள்ளனர். இது குறித்து காவல்துறை விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே பிரகீத் எக்னோலிகோடு செயற்பாடுகளை மிக உன்னிப்பாக நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் ஊழல்வாதிகளை விடுத்து ஏனைய தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என மூத்த அரசியல்வாதியும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவருமான ஆனந்த சங்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் வரலாறுகளை மறந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தயவு செய்து நீங்கள் ஒரு தரம் இனி தமிழர் தமிழ் தேசிய கூட்டத்தை நாங்கள் பாதிக்கும் நீங்கள் நம்பி செய்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பங்களை செய்கிற துரோகமாக தான் நான் கருதுவேன். அப்படித்தான் உண்மையும் தமிழ் தேசிய கூட்டமே விட்டு போட்டு மற்ற கட்சிகளை ஒன்று சேர்க்க பாருங்கோ அதுக்குள்ளேயே மித்தனும் இப்படிதான். அதாவது உளுத்தர்கள் உத்தமராகிவிட்டார்கள், குலகாரர்கள் இன்றைக்கு பெரிய தியாகிகள் ஆகிவிட்டார்கள். ஆகவே நான் இப்போ கேட்கறது தயவு செய்து நான் என்ன இத்தனை நாளைக்கு இருக்கோம் தெரியாது. இந்த கூட்டணி தலைவர்களையே மதிக்கின்ற நீங்கள் இந்த கூட்டணியை வந்து பாருங்கள். கூட்டணியை பாரம்படுத்தலாம், இது பல இருந்தவர்கள் விட்டுட்டு வரலாம், நடந்து கேட்டறியலாம். யாராவது நீங்கள் சொன்ன இந்த கதை உண்மையா அந்த கதை உண்மையா என்பதை உண்மையை அறிய வேண்டி வந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையை நான் சொல்லுவேன். உண்மையை அறிய விரும்பினார்கள் என்னோடு சொல்லப்படும் எப்பவும் தொடர்படலாம். நான் வேணுமென்றால் முக்கியமான ஆக்கள் வந்து பார்க்க வந்து சொல்லுவேன் என்ன நடந்தேன்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பெறுவதற்கான நிபந்தனையை நிறைவேற்றுவது குறித்து தனது சட்டத்தரணிகளுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க கலந்துரையாடி வருகின்றார். ரஞ்சன் ராமநாயக்க பொது மன்னிப்பை பெற வேண்டுமாயின் நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் எழுத்து மூலம் மன்னிப்பு கோரி சத்தியகடதாசி வழங்க வேண்டும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நிபந்தனை முன்வைத்துள்ளார். இந்த நிபந்தனையை நிறைவேற்றுவது குறித்து சட்டத்தரணிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் ரஞ்சன் ராமநாயக்க 2 நாட்களில் இறுதி முடிவை அறிவிப்பார் என அவரது சட்ட ஆலோசகர் ஒருவர் கூறியுள்ளார். வார இறுதியில் மன்னிப்பு கோரும் பட்சத்தில் அடுத்த வாரம் ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்படுவார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொடரை வென்றிருந்த ஆஸ்திரேலிய அணி தனது பரிசுத் தொகையை இலங்கையின் சிறுவர்களுக்கு உதவும் வகையில் கையளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் சர்வதேச சிறுவர் அவசர நிதியத்திற்கு இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணி 20-20 தொடரை 2-1 என்ற வித்தியாசத்தில் கைப்பற்றியிருந்தது. இந்த போட்டியின் மூலம் ஆஸ்திரேலிய அணி 45,000 அமெரிக்க டாலர்களை பரிசு தொகையாக பெற்றிருந்த நிலையில் அதனை இலங்கையின் வறிய சிறுவர்களுக்கு உதவும் வகையில் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச சிறுவர் அவசர நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த தொகை வேண்டுகோள்களுக்கு இணங்க பயன்படுத்தப்படும் என ஆஸ்திரேலியாவில் உள்ள குறித்த நிதியம் தெரிவித்துள்ளது. அணித்தலைவர் ஆரோன் ஃபின்ச் மற்றும் பேட் கமின்ஸ் ஆகியோர் முறையே ஆஸ்திரேலியாவின் சிறுவர் அவசர நிதியத்திற்கு இந்த நன்கொடையை பரிந்துரைத்துள்ளதாக நிதியம் குறிப்பிட்டுள்ளது. உலகில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கின்ற நாடு என்ற உலக சாதனையை இலங்கை படைத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களின் தவறு காரணமாக மக்கள் இன்று பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக மாத்திரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஆட்சியாளர்களே பொறுப்பு. ஆட்சியாளர்கள் அளவில்லாமல் எடுத்த கடனும் அவற்றை பொறுப்பில்லாமல் வீணே செலவு செய்ததுமே இதற்கான மூல காரணம். இன்று கடன் எடுக்கவும் முடியாமல் எடுத்த கடனை செலுத்தவும் முடியாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிற்கின்றது. கடந்த காலங்களில் எரிபொருள் பெற்றுக்கொண்டு ஒரு வருடத்திற்கு பின் நாம் அதற்கான பணத்தை செலுத்தியிருந்தோம். எனினும் இன்று துறைமுகத்திற்கு எரிபொருள் கப்பல் வந்திருந்தாலும் அவற்றை நாட்டுக்கு கொண்டு வர போதுமான டாலர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இல்லை. உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிப்பினால் இலங்கையிலும் எரிபொருளின் விலை அதிகரிக்கிறது என கூறியிருந்தார்கள். தற்போது உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைந்து கொண்டு இருந்தாலும் இலங்கையில் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இலங்கை வாழ் மக்களை ஏமாற்றுவதற்காக எரிபொருள் விலையை குறைத்து மின்சார கட்டணத்தை அதிகரித்துள்ளனர். அரசாங்கம் செய்யும் மின்வெட்டை தவிர்த்து மக்களோ அவர்களது மின் இணைப்பை இல்லாது செய்து கொள்கின்ற நிலைக்கு தள்ளியுள்ளனர். இப்போது பாதி வழியில் வந்திருக்கும் சீனாவின் யுவான் வாங் 5 கப்பலை ஒரு தரப்பினர் வர வேண்டும் என்கின்றார்கள். இந்த கப்பலை வரவிட்டால் இந்தியாவுடன் முரண்பாடு ஏற்படும் என்று, வரவிடாவிட்டால் சீனாவுடன் முரண்பாடு ஏற்படும் என்று கூறுகின்றனர். இலங்கையில் உள்ள பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மின் கட்டணத்தை அதிகரித்தமையை தொழிற்கட்சிகள் மற்றும் வெகுஜன ஊடகங்கள் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதேநேரம் பாடசாலை மாணவர்கள் தனியார் நிறுவனங்களில் உள்ளக பயிற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் திருத்தங்களை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா தொழிலமைச்சின் செயற்பாடுகளுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இப்போது அரசு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அது வந்து சாதாரண மக்களுக்கு 164% அதிகரிச்சிருக்குது. இது எப்படி தாங்குறது? எங்களுக்கு தெரியும் தற்போது மக்களுக்கு வாழ முடியாம இருக்குது. ஒரு பக்கத்துல எங்களுக்கு தெரியும் எரிபொருள் விலை போயிருக்குது. விசேஷமாக பெருந்தோட்ட பகுதியில் மக்கள் லாபன பாவிக்கிறாங்க மண்ணெண்ணெய். அதுக்கு அவங்களுக்கு எண்ணெயே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப மக்களுக்கு வாழ இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற மக்கள் மத்தியில் இப்படி மேலால வந்து திருப்பியும் போட்டிருக்குது. என்னது இந்த எலக்ஷன் அதிகரிச்சிருக்குது, இது எப்படி தாங்குறது? இப்ப மக்களுக்கு மக்கள் சம்பந்தமாக ஒரு
அப்படி கல்வி இழந்த இலங்கை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வரார். இந்த லேபர் மினிஸ்டர் கொண்டு வர்றது கல்வி மாணவர்களுக்கு வந்து 20 அவர் வந்து ஒரு கிழமைக்கு வேற இடத்துல போயிட்டு வேலை செய்யலாம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வேலைக்கு விடுறது சம்பந்தமாக உலகத்திலேயே பாரிய எதிர்ப்பு ஒன்று அதுக்கான நீதிகள் தயாரிச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில இங்க இருக்கிற ஒரு மினிஸ்டருக்கு அப்படி சொல்லலாம், வாயால் அவருடைய வாயாலே சொல்லலாம், நாங்கள் இப்படி மாணவர்களுக்கும் வேலை கொடுக்க போறோம். அவங்க எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு அரசாங்கம் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்பே அவர்களுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்து வருவதாக முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சியின் செயற்பாட்டாளர் தொமிந்த நாகமுவ சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமையவே இன்று இலங்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை இன்று எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவிகளை பெற அவர்களுடைய நிபந்தனைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடன் தொகையை பெற்ற பின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து முடித்ததன் பின் கடனுதவியை நாட தீர்மானித்துள்ளனர். இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களே அதற்கான சுமையை சுமக்க வேண்டுமே தவிர அப்பாவி மக்கள் அல்ல. கடந்த வருடம் சிறுவர்களை பணியில் அமர்த்துவது தொடர்பான சட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. எனினும் நேற்றைய அமைச்சரவை தீர்மானங்களின்படி 16 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் வாரத்தில் 20 மணித்தியாலும் வேலை செய்யலாம். அந்த முயற்சி பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை பாரிய அளவில் பாதிக்கும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கை குறித்தும் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும். 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று இரவு கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய உள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலிலிருந்து நாளை முதல் எரிபொருள் இறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தனது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். பெட்ரோலுக்கான கொடுப்பனவுகள் இலங்கை மத்திய வங்கியின் உதவியுடன் செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையில் டெங்கு வைரஸ் மற்றும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குழந்தை நல வைத்தியர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் தலைநகர் கொழும்பில் உள்ள சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையில் 51 சிறுவர்கள் டெங்கு நோய் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 11 சிறுவர்கள் கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருவதுடன் அதில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் வீடு பாடசாலை உள்ளிட்ட சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு வைத்தியர் திபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவதை தடுக்க அடிப்படை சுகாதார வழிகாட்டுதல்களை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் வீழ்ச்சியடைந்திருந்த அம்பாறை அருகம்பை சுற்றுலா மையம் தற்போது அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் நிரம்பியுள்ளது. இலங்கையில் உல்லாச பயணிகளை கவரும் இடங்களில் ஒன்றாக அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள பொத்துவில் அருகம்பை சுற்றுலா தலமும் காணப்படுகின்றது. கடந்த சில வருடங்களாக உல்லாச பயணிகளின் வருகை குறைவடைந்த நிலையில் தற்போது அதிலிருந்து மீண்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. அம்பாறை அருகம்பை சுற்றுலா தலத்தின் அமைவிடம் அதிக நாட்கள் சுற்றுலா பயணிகளை நாட்டில் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. இதனால் இலங்கையின் அந்நிய செலாவணி வருமானத்தில் கணிசமான அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றது. இங்குள்ள கடற்கரை சுற்றுலா பயணிகள் மிகவும் விரும்புகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. கடல் சரக்கு விளையாட்டுக்கு அருகம்பேயும் ஒன்றாக புகழ் பெற்றுள்ளது. ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உலக நாடுகளில் இருந்து அருகம்பே பகுதிக்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் செல்வதனால் தற்போது சுற்றுலா பயணிகளினால் அருகம்பே களை கட்டியுள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாண மாவட்டங்களான திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் பல பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களுக்கும் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்வதை அவதானிக்க முடிகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் 10வது நாளான இன்று மஞ்ச உற்சவ திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது.
அதிநேரம் மட்டக்களப்பு கழுதாவளை திருநீற்றுக்கேணி சிவசக்தி ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் வருடாந்த தீர்த்த உற்சவம் என்று சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. அலங்கார கந்தன் என அழைக்கப்படும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இந்த நிலையில் 10ஆம் நாளான இன்று மஞ்ச திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. மஞ்சள் நிற பட்டுடுத்தி முருகப்பெருமான் வழி தெய்வானை சமேதரராய் திருமஞ்சத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்துள்ளார். திருமஞ்ச திருவிழாவில் அதிகளவான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். இதேபோல கிழக்கில் மிகவும் பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு கழுதாவளை திருநீட்டுக்கேணி சிவசக்தி ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் வருடாந்த தீர்த்த உற்சவம் மிகவும் சிறப்பாக இன்று இடம்பெற்றுள்ளது. மூலமூர்த்தியாகிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராய் மயில் வாகனத்திலும் பிள்ளையார் மூசிக வாகனத்திலும் சிவனுடன் உரை பார்வதி சமேதரராய் இடப வாகனத்திலும் உள்வீதி வெளிவீதி வலம் வந்து இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தீர்த்த உற்சவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு 4ஆம் கட்ட மேலதிக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையினை மட்டக்களப்பு மண்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி இளைய தம்பி உதயகுமார் தலைமையிலான சுகாதார பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதை மாத்திரைகளுடன் 41 வயதுடைய சந்தேக நபரொருவர் ஓட்டமாவடி மாவடிச்சேனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாண விளையாட்டுத் திணைக்களம் ஊடாக நடத்தப்பட்டு வரும் மாகாண கரப்பந்தாட்ட போட்டியில் தம்பலகாமம் பிரதேச அணியினர் 2ஆம் இடத்தினை பெற்றுள்ளனர். தம்பலகாமம் பிரதேச அணியினர் 2 வருடங்களின் பின்னர் இந்த வெற்றியினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தின் அம்பாறை மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் நடத்திய 2022ஆம் ஆண்டுக்கான புதிய நிர்வாக தெரிவு கூட்டம் அம்பாறையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தின் உத்தியோகத்தர்கள் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த இளைஞர் சேவை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எதிர்ப்பை மீறி இலங்கை நோக்கி சீன கப்பல் பயணிப்பதாக தகவல். சீனாவுக்கு ஆதரவாக சம்பிக்கவும் கருத்து. சிங்கப்பூரில் இருந்து பாங்காக் பயணமானார் கோட்டா. அரசியல் தஞ்சம் கோர மாட்டார் என்கிறது தாய்லாந்து அரசு. ராஜபக்சக்கள் இணைந்த அரசாங்கத்தின் பங்காளியாக முடியாது. பொன்னான வாய்ப்பை ரணில் தவறவிட்டதாக ஜேவிபி குற்றச்சாட்டு.
பிரகீத் எக்னோலிகோட வழக்கு, சட்டம அதிபரின் நகர்வுகள் குறித்து காணாமல் போனோரின் குடும்பங்களின் ஒன்றியம் சந்தேகம். மின்சார திருத்த சட்டம் மூலம் இலவச மின்சாரத்தை பாதிக்கும், சட்டம் மூலத்தை மீள பெற திமுக போராடும் என்கிறார் செந்தில் பாலாஜி. பிரித்தானியாவின் சில பகுதிகளுக்கு அதீத வெப்ப அலை எச்சரிக்கை, பிரான்சிலும் காட்டு தீயினால் பேரழிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.